ஓம் கங் கணபதியே நம. ஓம் கிரீம் காளியே நம. ஓம் சர்க்குரு சுந்தரநாதரே நம. ஓம் தாரையே நம. ஓம் நமச்சிவாய நம. அவிட்டம் 3-4 பாதங்களிலும், சதயம் 1-2-3-4 பாதங்களிலும், பூரட்டாதி 1-2-3 பாதங்களிலும் பிறந்த உறுதியான கொள்கையும் நட்பும் வைராக்கியமும் உடைய கும்பராசியினரே, சுமை தாங்கி என்று உங்களை சொன்னால் மிகையாகாது. அன்பினால் சிங்கத்தின் மீசையை கூட பிடுங்க முடியும் என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர் நீங்கள். இவ்வருடம் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 இடத்தில் அமரப்போகின்றார் என்றாலும், கடந்த 2 குரு பகவான் தாங்கள் ராசிக்கு 10 வீட்டில் அமர்ந்த போதும் சரி, 9 வீட்டில் அமர்ந்த போதும் சரி, நீங்கள் பட்டு வந்த அவதிகள் சொல்லி மாளாது. தொழில் முடக்கம், பங்காளிகளுக்குள் பிரச்சனை, வேலைக்காரர்களுடன் தகராறு, பண விரயம், உத்தியோகத்தில் ஏற்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக விஆர்எஸ் கொடுத்து விடலாமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பம், மேல அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் காரணமாக கணவன் மனைவிக்குள் இடையில் பிரச்சனை, பிள்ளைகளால் கெட்ட பெயர், வீண் செலவுகள், வருமானம் பற்றாக்குறையால் கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சுபகாரியம் தள்ளி போகுதல், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், காதலில் சிக்கல், இப்படி பல வகையிலும் ஒவ்வொருவத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்தீர்கள். நீங்கள் கடந்த 2 கடத்தி வந்ததே பெரும் சாதனைதான். தற்சமயம் குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய தனுசு ராசிக்கு வந்து அமரப்போகிறார். தனுசு ராசு உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானமாகும். 11 இடத்தில் அமரும் குரு உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்வையிடுவது அதிர்ஷ்டமே. உங்களுடைய கஷ்டங்கள் குறையப் போகின்றது, பிரச்சனைகள் நீங்கப் போகின்றது, செய்து வந்த தொழில் வியாபாரம் பெருகி லாபம் அதிகரிக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு அமைய பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு போகும் யோகமும் அமையும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் புது ஜீவன் ஒன்று உதயமாகும். பழைய கடன்கள் அனைத்தும் குறைந்து காணாமல் போய்விடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நன்மை தரும். கோவில், குளம், தீர்த்த யாத்திரை போன்ற புனித தலங்களுக்கு போகும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தானே அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி வழக்குகளில் தாங்களுக்கே வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள். நூதன ஆடை ஆபரணம் வாங்கும் பாக்கியமும், புது மனை புது வீடு வாங்கும் பாக்கியமும் பெறுவீர்கள். சகோதரர்களுக்குடன் நல்லுறவு அமையும். மொத்தத்தில் மிகவும் சந்தோஷமான காலமாக இருக்கும். ஆனால் 27-3-2020 முதல் 8-7-2020 வரை குரு மகர ராசிக்குள் வரும் 102 மட்டும் கவனமாகவும் புது முயற்சியை எடுக்காமலும் இருங்கள். பொது வாழ்வில் உள்ளோர்கள் அரசு பட்டம் பதவி பெறுவீர்கள். மாணவர்கள் சாதனை புரிவீர்கள். குடும்பத்தில் மன நிறைவு உண்டாகும். பொன் ஆபரண சேர்க்கையும் வஸ்திர லாபமும் உண்டாகும். கவர்ச்சிகரமான வாகனம் அமையும். குலதெய்வ அருளும் முன்னோர்களின் ஆசியும் பெறுவீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட கல் நீலக்கல். வியாழந்தோறும் குரு தட்சிணாமூர்த்தியையும் லட்சுமி நரசிம்மரையும் தரிசித்து வருவதுடன், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபட்டு வருவதும், 27-3-2020 முதல் 102 இடையில் ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழி என வாழ்த்தி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீலஸ்ரீ சதாசிவம். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.